ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் ரயில்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 3 டயர் பர்த், அந்த ஏசி கோச்சில் 3 டயர் பர்த், ஒரு 3 கல்லூரி மாணவிகள் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க என்ன கூட பெருசா நினைச்சு ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்டாங்க. நான் ஒரு தகவல் சொல்லணும், நான் ஆட்டோகிராஃப் கையெழுத்து போடுறதில்லை. வாழ்க்கையில ஆட்டோகிராஃப் வாங்குறவங்களா இருக்காதீங்க, போடுறவங்களா மாறணுமே ஒழிய ஆட்டோகிராஃப் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. இதை நான் அந்த மாணவிகளுக்கு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இரவு அந்த பெர்த் மாற்றணும். 2 பெண்கள் வெளியில போயிருக்காங்க, வாஷ்ரூம் போயிருக்காங்க. ஒரே ஒரு பெண் அந்த மிடில் பர்த், நடுவில் இருக்கிற பர்த்தை மாற்றணும். அந்த பொண்ணு, நான் ஒரு சின்ன தகவல் சொல்றேன், எது செய்யறதுக்கு முன்னாடியும் மைண்ட் மேப்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நேரா செயல்ல இறங்கக்கூடாது, எக்ஸிகியூஷன் போக கூடாது, மைண்ட்ல மேப் போடணும், எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அது தெரியல. அந்த மிடில் பர்த்தை வேகமா லிஃப்ட் பண்ணிடுச்சு, அப்படியே எடுத்துருச்சு. இப்ப எடுத்துட்டு மேல இருக்க அந்த செயின், அந்த செயினை கயற்றி விட்டு மாட்டணும் அந்த பர்த்ல, ரயில் பர்த்ல. அது மாட்ட முடியாது, ஏன்னா செயின் மேல இருக்கும். இப்ப பர்த்தை தூக்கிடுச்சு அந்த பொண்ணு, ஹெர்குலஸ் மாதிரி தூக்கிட்டு நிக்குது. இப்ப மேலே அந்த பெர்த்த மாட்ட முடியாது. உடனே அந்த 2 பெண்களையும் கூப்பிடுது, ஏ இங்க வாங்க, ஏ இங்க வாங்க, இதை பார்த்து மாட்டு 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 ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிடுது. எனக்கு மனசு கேட்கல, மனசு கேட்கலன்னு ஒன்னு தப்பா நினைக்க கூடாது, அவங்க என் பொண்ணு வயசுன்னு சொல்லிட்டு ஒன்னே சொன்னேன், கொஞ்சம் நகருமா இந்த இடத்த விட்டு, நீ நகரு, கொஞ்சம் நகரு அப்படின்ட்டு. இரு இதை எப்படி போடணும்னு நான் போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த பெர்த்த எடுக்கப்படாதுப்பா, முதல்ல செயினை கயட்டி விட்டுடணும், அப்புறமா இந்த பெர்த்த எடுத்து இப்படி மாட்டணும், எல்லாம் கரெக்டா பண்ணு. ஆனா அதோட நான் நிறுத்தி இருக்கலாம். 2 வார்த்தை கூடுதலா சொல்லணும்னு தோணு போச்சு. ஒரு 50 வயசு ஆயிட்டா இந்த வியாதி எங்க எல்லாருக்குமே வந்துடும். என்ன 50 வயசு ஆயிட்டா இந்த வியாதின்னு கேட்டா, சனி நாக்குல பட்டா போட்டு படுத்துக்கும். இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா, வாயில வாஸ்து சரியில்லாம போயிடும், வாயில வாஸ்து சரியில்லாம போயிடும், ஏதாவது 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவா வரும். இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொன்னேன், இது பாருமா, கூடுமான வரைக்கும் மத்தவங்க உதவி கேட்காம வாழ்றதுதான் கௌரவமான வாழ்க்கைன்னு. தேவையா? இத சொன்ன உடனே அந்த பொண்ணு டக்குன்னு அப்படி கோவமா என்ன பார்த்து சொல்லுச்சு, சார் சும்மா அந்த சன் டிவில பேசுறதோட நிறுத்திங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சது, நல்லது பண்ணா கூட அறிவுரை சொன்னா எவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒரு கேரண்டி, எக்காரணத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லவே மாட்டேன், ஆனா என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். கேரிங் அண்ட் ஷேரிங், தட்ஸ் ஆல். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்றேன், அதை ஏத்துக்கிறதோ மறுக்கிறதோ அதை என்ன வேணாலும் செய்யறது உங்களுடைய இஷ்டம். என் வாழ்வுல நான் பார்த்த ஒரு சம்பவம் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த வளைகுடா நாடுகள்ல மஸ்கட் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. நான் அந்த நாட்டுக்கு போயிருந்தேன், அங்க பேசுறதுக்காக நான் போயிருந்தேன் மஸ்கட்ல, ஒரு தமிழ் சங்கத்தினுடைய சார்பில். நான் போயிருந்த காலகட்டத்துல நம்முடைய இந்திய ஜனாதிபதியா இருந்தவர் சங்கர் தயாள் சர்மான்னு பேரு. சங்கர் தயாள் சர்மா மஸ்கட்டுக்கு வந்திருந்தார். அந்த சங்கர் தயாள் சர்மா ஏர்போர்ட்ல வந்து இறங்குறார், இந்திய விமானம் வந்து நின்னது. சங்கர் தயாள் சர்மா மேலேந்து இறங்கணும், ஒரு அதிசயம் நடந்தது. அந்த மஸ்கட் ஆளுகிற மன்னர் படி ஏறி நேரா மேல போனார். படி ஏறி மேல போய் சங்கர் தயாள் சர்மா கைய பிடிச்சு மெதுவா அந்த படியில இறக்கி அழைச்சிட்டு வந்தார். புரோட்டோகால்ல இந்த மரியாதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வெளிநாட்டு விஐபி வரும்போது இந்த நாட்டோட பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ கிங்கோ நிப்பாங்க கீழே. அவங்க மேலேந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் கைகுலுக்கி பூச்செண்டு கொடுத்து வரவேற்பாங்க. ஆனா சங்கர் தயாள் சர்மா மேலேந்து இறங்கி வரும்போது மஸ்கட்டோட மன்னர் படி ஏறி மேல போய் சங்கர் தயாள் சர்மா கைய பிடிச்சு படியில அழைச்சிட்டு வந்தார். சங்கர் தயாள் சர்மா கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு நடப்பார், இந்திய ஜனாதிபதி, இது பெருசு இல்ல. வந்து கீழே நின்னதுக்கு அப்புறம் கார்ல ஏத்தி அனுப்பணும். அந்த மஸ்கட் மன்னர் அப்படி கார் கதவை திறந்து விட்டார். சங்கர் தயாள் சர்மா ஏறி பின் சீட்ல உட்கார்ந்த உடனே முன் சீட்ல அந்த டிரைவர் ஓட்டுறதுக்கு ரெடியா நிக்கிறாரு. இந்த மன்னர் என்ன பண்ணாரு, நேரா முன்னாடி போய் அந்த டிரைவரை பார்த்து இப்படின்னார், நகரு அப்படின்னார். அவர் போய் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சார். உலக வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய வரவேற்பு இன்னொரு நாட்டுல இன்னொரு தலைவருக்கு கொடுக்க மாட்டாங்க. பத்திரிகைக்காரன் புடிச்சுக்கிட்டான், அமெரிக்க ஜனாதிபதி வந்தப்போ நீங்க இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கல, பிரிட்டிஷ் குயின் வந்த போது இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கல, ஆஃப்டர் ஆல் இந்திய ஜனாதிபதி, அவருக்கு படி ஏறி மேல போய் கூட்டிட்டு வரீங்க, கார் ஓட்டிட்டு போறீங்க, என்ன சமாச்சாரம்னு கேட்டான். அதுக்கு மஸ்கட்டோட மன்னர் சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை பெரிய மரியாதையை தரவில்லை, பூனாவில் அவரிடத்தில் படித்த மாணவன் நான் என்பதால் ஒரு ஆசிரியருக்கு தர வேண்டிய அதிகபட்ச மரியாதையை தந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதை விட, ஒரு மண்ணின் மன்னராக இருப்பதை விட, 2 மாணவர்களுக்கு ஆசிரியராக இருப்பது பெருமை மிக்க ஒரு செயல் என்பதை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். மரணம் என்பது வேற ஒன்றும் அல்ல, ரிஜிடிட்டி இஸ் டெத், அவ்வளவுதான். எதெல்லாம் அசைய முடியாமல் போகிறதோ அது இறந்து போகிறது, எது நன்கு அசைய முடிகிறதோ அது உயிர்ப்போடு இருக்கிறது. மகாகவி பாரதி ஒரு பாட்டுல பாடுறாரு, விசை உறும் பந்தினை போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், விசை உறும் பந்தினை போல்.
அப்படி ஒரு பால் அடிச்சா அந்த பால் எப்படி போகணுமோ அது மாதிரி உடல் பலம் வேணும்னு கேட்டா, விசை ஊறும் பந்தினை போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு. அப்படி உடம்ப நம்ம சொன்னதை கேட்கிற மாதிரி வச்சிருக்கிற அந்த சிறப்பை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு 60 வயதுக்கு மேல போகிற போது உடம்புடைய சிரமங்கள் தெரிய ஆரம்பிக்குது, பல வலி பல வேதனை இதெல்லாம் வருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த உடம்பை இப்படியே இந்த எலாஸ்டிசிட்டியோட மெயின்டைன் பண்ணினா அதுவே ஒரு மிகப்பெரிய பல கோடி ரூபாய்க்கு சமம் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன். நாம வேடிக்கை பார்த்தவங்க மனசுல பதிய வேண்டியது, ஏதோ ஒரு யோகா, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு விளையாட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் உடம்பை இளமையாக வைத்திருப்பதற்கு தேவைப்படுகிறது. இந்த களரி விளையாடுனாங்க பாருங்க, தமிழருடைய வீர விளையாட்டுல நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சண்டை வேறு, சண்டை மாதிரி நடத்துகிற விளையாட்டு வேறு. இந்த உலகத்துல சண்டை இருக்க கூடாது, ஆனா சண்டை மாதிரியான விளையாட்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த உலகத்தினுடைய அழகு. சண்டை இருக்க கூடாது, ஆனா சண்டை மாதிரி வீர விளையாட்டு இருக்கணும். இந்த தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டுல ஒரு நுட்பம் சொல்லட்டுமா, கத்தி எடுத்து சண்டை போட்டாங்கல்ல ரெண்டு பேருமே, அந்த காலத்துல கத்தி எடுத்து சண்டை போடுற போது, விளையாட்டாக சண்டை போடுற போது என்ன பண்ணுவாங்க, உடம்பு முழுக்க சந்தனம் தடவிடுவாங்க. உடம்பு முழுக்க சந்தனத்தை தடவிட்டு கத்தியை எடுத்து ரெண்டு பேரும் சண்டை போடும் போது யார் வெற்றி பெற்றார்கள் அறிவிப்பதை எப்படி கணக்கு பார்ப்பாங்க தெரியுமா? இன்னொருத்தருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வரும்படியா கீறக்கூடாது, ஆனா பூசி இருக்கிற சந்தனம் இருக்கு இல்லையா, அந்த சந்தனம் கோடு போட்டு எவ்வளவு குறைஞ்சிருக்கோ, அதிகமா யார் உடம்புல சந்தனத்தை எடுத்திருக்கிறாங்களோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். எப்படி ஒரு வீர விளையாட்டு பாருங்க, உடம்புல தோல்ல கூட அந்த கத்தி படக்கூடாது, தோலுக்கு மேல இருக்கிற சந்தனத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு வரும்படியாக அந்த கத்தியை வச்சு விளையாடணும். எவ்வளவு கால்குலேஷன் இருந்தோ அப்படி விளையாட முடியும். உடம்பையும் மூளையையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய அருமையான வீர விளையாட்டு இந்த மண்ணுக்கு உரியது. கண்ணுங்களா, நமக்கு இந்த வயசுல நம்ம அப்பாவோட அருமை அம்மாவோட அருமை தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோபம் வரும், நமக்கு அவங்களை பிடிக்காது, எப்ப பார்த்தா நம்ம விஷயத்துல தலையிடுறாங்க அப்படின்னு தோணும். ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையோட அர்த்தம் பின்னாடி புரியும். அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். உங்களுக்கு படிக்க கிடைக்கிற வயதில் அந்த புத்தகத்தின் பொருள் புரியாது, உங்களுக்கு பொருள் புரிகிற வயதில் அந்த புத்தகம் படிப்பதற்கு கிடைக்காது என்பது அப்பாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். படிக்கிற வயதில் அந்த அப்பா என்ற புத்தகத்தின் அர்த்தம் புரியாது, அர்த்தம் புரிகிற வயதில் படிப்பதற்கு அந்த புத்தகம் கைக்கு கிடைக்காது. அப்படி ஒரு ஆச்சரியமான புத்தகம் அப்பா. அப்பாவுக்கு அப்பா அப்படியே கொஞ்சம் மேல போய் பாருங்க, அந்த தலைமுறைக்கினே ஒரு வாழ்க்கை உண்டு, டிசிப்ளின்டு லைஃப், சிஸ்டமேட்டிக் லைஃப், நோ காம்ப்ரமைஸ், கொள்கைகள்ல பிடிவாதம், எளிமை, சிம்பிளிசிட்டி டு தி கோர். எவ்வளவு எளிமையா இருக்க முடியுமோ அவ்வளவு எளிமையா இருக்கிறது. வாழ்க்கையில நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய சேரிட்டி பண்ணுவாங்க, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அள்ளி கொடுப்பாங்க. ஆனா ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும், அவங்களுக்குன்னு செலவு பண்ண மாட்டாங்க, ஆனா அள்ளி கொடுக்கற போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தான தர்மங்களை பண்ணிட்டு போவாங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதே பல பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், இது மறக்க முடியாத சம்பவம் என் வாழ்க்கையில. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துல ஒரு பெரியவர் படம் மாட்டியிருக்கா, மாலை போட்டிருக்கிறா, கீழே எழுதியிருக்கிறா, தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறை. ஏன் சில்லறைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா, அந்த ஆளை விட சில்லறை அந்த உலகத்துல வேற எவனையும் பார்க்க முடியாது. தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறைன்னு போட்டிருக்கிறா. நான் கேட்டேன், இவர் என்ன யாரு, எங்க குடும்பத்துல பெரியவர், என்ன பண்ணாருன்னு கேட்டேன். பிறந்தாருன்னா அது அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அப்புறம் நல்ல வேளா வேலைக்கு சாப்பிட்டாருன்னா, அப்புறம் கல்யாணம் பண்ணாரு, புள்ளகுட்டி பெற்றாரு, அப்புறம் என்ன சம்பாரிச்சாரு, அப்புறம் போயிட்டாரு. நான் கேட்டேன், இந்த உலகத்துக்கு அவர் ஏதாவது நல்லது பண்ணிருக்கிறாரா, ஏதாவது நல்லது பண்ணிருக்கிறார். அந்த வீட்டுக்காரன் யோசிச்சுட்டு ஒரு பதில் சொன்னான், இந்த உலகத்தை விட்டு போனா இருப்பாருங்க, அதுதாங்க அவர் உலகத்துக்கு பண்ண பெரிய நன்மை. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அப்படி வாழ்றான்னு தெரியுங்களா. இத ஒரு அருமையான தமிழ் பாட்டு நான் சொல்லட்டுமா, ஒரு கவிதை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு திருப்புகள் ஏதும் சொல்லட்டுமா, அதாவது ஒருத்தன் பிறந்து இருந்து கொண்டாட்டு பிள்ளையோட இருந்து செத்து போறான், வேற ஒண்ணுமே வாழ்க்கையில சாதிக்கல. இது தமிழ் இலக்கிய மன்றத்துக்கும் வெள்ளி விழா. ஒரு கவிதை எப்படி இருக்குங்கிறதுக்கு திருப்புகள் ஏதும் சொல்றேன். ஒருத்தன் பிறந்து இருந்து செத்து போறாங்கிறத, கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முத்தி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முகையறிந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்க இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை இவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுடந்து சித்தி திரிந்த தமையன் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனும். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து அம்மா வயத்துல பிள்ளையா பிறக்கிறான், எந்த பர்பஸும் இல்லாம இந்த உலகத்துல இருந்து செத்து போறான், இது எவ்வளவு பெரிய வேஸ்ட். நம்முடைய பெரியவங்களுடைய மரியாதை நமக்கே பல சமயம் தெரியாம
இல்லாம போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுக்கு மகாத்மா காந்தி இருந்தாரு, அம்பேத்கர் இருந்தாரு, பாரதி இருந்தாரு, நேதாஜி இருந்தாரு, நேருஜி இருந்தாரு, எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களை எத்தனை பேருடைய அருமை நமக்கு தெரியும். நான் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போயிருந்தேன், பள்ளிக்கூடம். நான் என்ன சொன்னேன், தம்பிங்களா உங்களுக்கு பிடிச்ச ஆளோட பேர் சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளோட பேர் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க யாரும் கோச்சுக்க கூடாது. நான் ஸ்கூல்ல கேட்டவனும் ஒருத்தன் விஜய் அப்படின்னா, ஒருத்தன் அஜித் அப்படின்னா. நான் கேட்டேன், யார் அது உனக்கு சோறு போட்டானா, இல்ல புஸ்தகம் வாங்கி கொடுத்தானா, இல்ல உனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டினானா, இல்லாட்டி உனக்கு ஹாஸ்டலுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிருக்கானா, இல்லாட்டி எதிர்காலத்துல வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானா, ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா. ஏன்னா இவ்வளவு செய்யற உங்க அப்பனை பிடிச்ச ஆள்னு சொல்ல மாட்டேங்கிற, இது எதுவுமே செய்யாதவன் உனக்கு பிடிச்ச ஆள்னு சொல்றியே, இது என்ன நியாயம்னு கேட்டேன். உனக்கு அவர் தான் ஃபீஸ் கட்டுறாரு, அவர் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாரு, அவர் தான் நீ பண்ற எல்லா அழும்பையும் பொறுத்துக்கிறாரு, அவர் தான் உனக்கு பாடம் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சு எல்லாம் படாத பாடு படுறாரு, அவரை பிடிச்ச ஆள்னு சொல்ல மாட்டேங்கிறான். எவனும் பிலிம்ல ரெண்டு பேர் இப்படி வந்துட்டு போனா அவனை பிடிச்ச ஆள்னு சொல்றான். இது இன்னைக்கு ஏற்பட்ட வியாதி இல்லைங்க. நான் ஒரு சம்பவம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் எனக்கு இப்ப 64 வயதாகிறது. என்னுடைய 20 வயதிலிருந்து நான் மேடையில் இருக்கிறேன். என்னுடைய 20 வயதிலிருந்து நான் மேடையில் இருக்கிறேன். 44 ஆண்டுகளாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு சொல்லணும், வீழ்ச்சி இல்லாத பேச்சு மேடை, வீழ்ச்சி இல்லாத பேச்சு மேடை என்னோடது. 44 ஆண்டுகளா தொடர்ந்து நான் மேடையில் இருக்கிறேன். எம் ஆர் ராதா, ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும், நடிகவேள் எம் ஆர் ராதா, அவரோட நான் பேசி இருக்கிறேன். அப்ப உங்களை மாதிரி நான் கல்லூரி மாணவர். நான் கல்லூரி பேச்சு போட்டியில ஜெயிச்சதுக்கு அடையாளமா என்னை வந்து வெட்டினரி காலேஜ்ல பேச கூப்பிடுறாங்க. கால்நடை மருத்துவ கல்லூரி சென்னையில வேப்பேரியில இருக்கு, என்ன பேச கூப்பிடுறாங்க. நான் ஸ்டூடெண்ட் அப்போ, சோ ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா பேச்சு போட்டியில ஜெயிச்சு நான் அந்த முத்தமிழ் விழால பேச போறேன். டாக்டர் அவ்வை நடராஜன் ஒரு பெரிய தமிழ் அறிஞர், தமிழ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருந்தவர், கவர்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்தவர், கன்ஃபர்ட் ஐஏஎஸ், வெரி குட் தமிழ் ஸ்காலர் டாக்டர் அவ்வை நடராஜன் அந்த விழாவில் பேசுறாரு. அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல் பேச்சு துறையில. நடிகர்கள் எம் ஆர் ராதா அந்த முத்தமிழ் விழாவுக்கு வந்திருக்கிறார். இது நடந்த சம்பவம் பாருங்க. அந்த அந்த வேப்பேரி கால்நடை மருத்துவ கல்லூரியோட ஆடிட்டோரியம் 3வது மாடி, கிரவுண்ட் ஃபுளோர்ல இல்ல, 3வது மாடி. எம் ஆர் ராதாவுக்கு வயசாகி போச்சு, மூச்சு திணறுது. அவரை படியில ஏத்தி 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 மேல அழைச்சிட்டு போறாங்க எங்க 3வது மாடிக்கு. அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவருக்கு பின்னாடி அபய் நடராஜன், அடுத்து நான் 3 பேர் படியேறோம். எம் ஆர் ராதாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். எம் ஆர் ராதாவுக்குன்னு ஒரு வாய்ஸ் உண்டு. அவர் கோவமா கேட்டாரு, ஏய் இன்னும் எத்தனை படிடா இப்படி ஏத்த போற, என்ன இப்படியே படி ஏத்திய கொன்னுடுவ போல தெரியுதுடா, இன்னும் எவ்வளவு படிடா ஏறணும். உடனே அவன் சொன்னான், ஒரு 10 படி, இப்படி சொல்லியே கொல்லாதடா. அப்படி மெதுவா மேல ஏறி வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்தார் எம் ஆர் ராதா. மூச்சு அவருக்கு இறக்கிது, வயசான காலம், படியேறி வந்தது மூச்சு இறக்கிது. மாணவருடைய உணர்ச்சி எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். வந்த உடனே மாணவர்கள் கத்துறாங்க, நடிகவேல் பேசு. ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர், டக்கு நடிச்சார் பாருங்க. என் இனிய மாணவ நண்பர்களே, நான் பேசுவதற்காக வரவில்லை, அடுத்து நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டார். இப்ப எம் ஆர் ராதா கிட்ட மைக் கொடுத்தாங்க. கொடுத்து பேசின உடனே அவர் ஆரம்பிச்ச முதல் வேர்ட், வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா, மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏய் நீ எல்லாம் படிச்சவனடா, நீ எல்லாம் படிச்சவனடா, ஒரு வயசான கிழவனை 3 மாடி எழுதி இட்டாரியே உனக்கு அறிவு இருக்குதடா, ஒரு வயசான கிழவனை 3 மாடி ஏறி இட்டாரியே உனக்குலாம் அறிவு இருக்காடா, முடியல முடியல முடியலன்னு சொல்றேன் பேசு பேசு பேசுன்னு சொல்றேடா, முடியல முடியல முடியலன்னு சொல்றேன் பேசு பேசு பேசுன்னு சொல்றேடா, டேய் நான் மனுஷன் முடியலன்னு சொல்றேன், நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க போற, கால்நடை மருத்துவ கல், நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க போற, சொல்ற என்னையே கொல்றியடா, அது ஒண்ணுமே சொல்லாதடா, அத என்ன பாடு படுத்துவனே, வாய் விட்டு சொல்ற என்னையே இந்த பாடு படுத்துறியே, அது ஒண்ணுமே சொல்லாதடா, அது என்ன பாடு படுத்துவனே. சார் இது வரைக்கும் எம் ஆர் ராதாவுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அடுத்த கேள்வி இன்டெலக்சுவல் க்வெஸ்சன், மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு அவரு, ஏய் நீ எல்லாம் படிச்சவன், அவ்வை நடராஜன் படிச்சவன், அவ்வை நடராஜன் படிச்சவன், படிச்சவன் சொல்லிட்டு அவ்வை நடராஜன் கேட்கிறாரு எம் ஆர் ராதா, நடராஜா என்ன படிச்சிருக்கிற, உடனே அபய் நடராஜன் சொல்றேன், அண்ணே எம்ஏ பிஹெச்டி,
நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான். ஏன்னா அவருக்கு அது எம்ஏ பேகிச்சு டக்குன்னு வாய்ப்புள்ள வரல அவருக்கு. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, எம் ஆர் ராதாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அவ்வளவு வசனம் பேசின எம் ஆர் ராதாவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது சரியா, மகாராஷ்டிரத்தை அந்த வீர மன்னன் சிவாஜிக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் எழுத படிக்கிற சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள் இவர்கள். எம் ஆர் ராதாவுக்கு எழுத படிக்க வராது. அவருக்கு அவர் என்ன படிச்சிருக்கிற எம்ஏ பிஹெச்டி என்னமோ படிச்சிருக்கிறான். அடுத்த வார்த்தை சொன்னார், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன ஒரு அருமையான அணுகுமுறை. எல்லா காலத்திலும் சினிமாக்காரங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும், ஆனா அது அர்த்தமற்ற செல்வாக்கு. அது அர்த்தமற்ற செல்வாக்கு. அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த துறையில இருந்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் இன்னைக்கு ஒரு பள்ளியில கேட்கிறேன், விஜய்ங்கிறான் அஜித்துங்கிறான், அன்னைக்கு எம் ஆர் ராதாவை பெரிய ஸ்டார். அவர் சொல்றாரு, பட்சமும் பேச்ச பட்சமும் கேட்க மாட்டேங்கிறீடா, பட்சவனுக்கு தான் மரியாதையா, பட்புக்கு தான் மரியாதையா. அதுக்கு அப்புறம் நான் எம் ஆர் ராதாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா ஒரிஜினல் திங்கர். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை அடிச்சா இருப்பாருங்க எம் ஆர் ராதா, ஏய் ஆனா அவனா கண்டுபிடிச்சானே, என்ன திங்கிங் பாருங்க. ஆனா அவனா கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவனா பட்சிருப்பான், ஆனா அவனா கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவனா பட்சிருப்பான், பட்சிருக்க மாட்டான். படிக்காதவன் கண்டுபிடிச்சதாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். படிக்காதவன் கண்டுபிடிச்சதாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். அப்படி எம் ஆர் ராதா சொன்ன போது என்ன ஒரு ஒரிஜினல் திங்கர் பாருங்க. அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனாலும் ஒரு நடிகனா மட்டுமே இல்லை, ஒரு சிந்தனையாளனாக எம் ஆர் ராதாவால் அந்த மேடையில் நிக்க முடிஞ்சது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் தான், நிறைய புஸ்தகம் படிக்கணும். புஸ்தகம் மட்டும் படிச்சா போறாது, மனுஷனை படிக்கணும். நம்ம எதிரில் நிக்கிற மனுஷனை படிக்கணும். நிறைய பேர் நிறைய புஸ்தகம் படிச்சிருப்பான், ஆனா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ். சார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, சார் நான் ஸ்விம்மிங் படிச்சிருக்கேன், சார் ஸ்விம்மிங் படிச்சிருக்கிறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே படிச்சிருக்கிறேன். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சவனை நம்பி தண்ணியில போட்டா தண்ணி என்ன ஆகும்? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சவனை நம்பி தண்ணியில போட முடியுமா? அதனால படிப்பறிவு என்பது வேறு, பட்டறிவு என்பது வேறு. நான் கல்லூரி பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்கள் படிப்பறிவு உடையவர்களாகவும் இருங்கள், பட்டறிவு உடையவர்களாகவும் இருங்கள். இந்த இரட்டை அறிவும் உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். நிறைய படிக்கணும், நிறைய சிந்திக்கணும், நிறைய யோசிக்கணும். ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு கட்டு ஃபைல் கொண்டாந்து அவர் முன்னாடி வச்சாங்க. இது என்னதுன்னு கேட்டார். மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டான ஒண்ணு இருக்கு, முதலமைச்சர் அதை ஃபில்அப் பண்ணலாம், யார் யாருக்கு அந்த சீட் கொடுக்கலாம், ஒரு 10 சீட் முதலமைச்சரா பார்த்து கொடுக்கலாம் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள, மெடிக்கல் காலேஜுக்குள்ள. இது சீஃப் மினிஸ்டர் கோட்டா, 10 பேர் நீங்க அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்து கொடுத்தா நாங்க அந்த மெடிக்கல் காலேஜ்ல அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த கட்டு ஃபைல் கொண்டாந்து கொடுத்தோம்னா அவர் இப்படி இப்படி பார்த்தார், வேக வேக வேகமா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் புரட்டினாரு, புரட்டி உருவிக்கிட்டே வந்தாரு. ஒரு 10 எடுத்து கையில கொடுத்திருந்தா, இந்தா இருந்த 10 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டா கூட அப்படின்னு. இந்த எடுத்துக்கிட்டு வந்த ஐஏஎஸ் ஆபீசர் கேட்டாரு, எனக்கு தெரிஞ்சு சார் நாங்க சீஃப் மினிஸ்டர் டேபிள் இந்த ஃபைல் வைப்போம், அவங்க எல்லா அப்ளிகேஷனையும் படிச்சு பார்க்கணும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அப்படிம்பாங்க. எனக்கு புரியல, நீங்க எதையுமே படிக்கல, வேக வேகமா அப்ளிகேஷன் எப்படி பாத்தீங்க? யூ மேட் எ டெசிஷன், 10 பேருடைய அப்ளிகேஷன் எடுத்து கையில கொடுக்குறீங்க, எதை பேஸ் பண்ணி இப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கேட்டார். அதுக்கு காமராஜ் சொன்னார், ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள், பெற்றோர்கள் கையெழுத்துங்கிற இடத்துல எவன் கை நாட்டு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் எடுத்தேன், அந்த பேருக்கு கொடுத்துட்டேன். எவ்வளவு பெரிய திங்கிங் பாருங்க. பெற்றோர்கள் கையெழுத்து அப்படிங்கிற இடத்துல யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கிறானோ அவன் புள்ள படிக்கணும், அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும், அந்த பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வரணும். இப்படி நினைத்த தலைவர்களும் வாழ்ந்த நாடு இந்த நாடு என்பதை பெருமையோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சீஃப் மினிஸ்டர் கோட்டா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஏழைகளுக்கு போய் சேரணும்னு காமராஜர் கனவு கண்டார். அதனால அவரும் பள்ளிக்கூடம் போகாதவர் தான். பள்ளிக்கூடம் போகணும் போகலங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பண்பு, திங்கிங் பேட்டர்ன், இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் விவேகானந்தா கல்லூரியில படிச்சவனே, நான் அறிமுகப்படுத்தும் போது பேராசிரியர் சுரேஷ் சொன்னார், நான் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் ஒரு பிரின்சிபால் அந்த காலேஜுக்கு வரார், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அவர், வெங்கட சுப்பிரமணியம் பேர், அவர் பிரின்சிபாலா வந்து உட்கார்ந்தார். இதுவும் நடந்த சம்பவம். இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கா ராம சுப்பிரமணியம் பேரு. இந்த ராம சுப்பிரமணியம் என்னுடைய ஜூனியர், எனக்கு 4 வருஷம் ஜூனியர். அந்த ராம சுப்பிரமணியம் லா காலேஜ்லயும் சரி விவேகானந்தா காலேஜிலும் சரி எனக்கு ஜூனியர். அவர் ராம சுப்பிரமணியம் இந்த வெங்கட சுப்பிரமணியம் பிரின்சிபால பார்க்க போறார், ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் போய் நிக்கிறாரு. காலேஜுக்கு வந்திருக்க அட்மிஷன், அந்த அட்மிஷன் அந்த எல்லா அப்ளிகேஷனும் இருக்கு. அதை எப்படி பார்த்துட்டு இந்த ராம சுப்பிரமணியத்தை பார்த்து சொல்றாரு பிரின்சிபாலு, இதுல
சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஐஏஎஸ் ஆபீசர் ரெக்கமெண்டேஷன், பெரிய பெரிய ஆட்களோட ரெக்கமெண்டேஷனோட நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு வைங்க அப்படின்னா, உடனே இவர் உட்கார்ந்து அந்த அப்ளிகேஷனோடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அதை மொத்தமா அப்படி வாங்கிட்டு அப்படியே ஒரு பேப்பர்ல அப்படியே சுத்தி இடது கையால தூக்கி குப்பத்தொட்டில போட்டார். யாரு? சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஃபைல டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் பிரின்சிபால் அப்படியே வாங்கி இடது கையால எடுத்து அப்படியே குப்பத்தொட்டில போட்டார். போட்டுட்டு இனிமே இந்த அப்ளிகேஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுங்கன்னு இவர் ஆடி போயிட்டார். என்ன சார், மினிஸ்டர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் குப்பையில போட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க சொல்றீங்களே? அவர் ஒரு பதில் சொன்னார், இவனுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எவனவனோ இருக்கிறான், இவனுக்கெல்லாம் நான் மட்டும்தான் இருக்கிறேன் பாதுகாக்கிறதுக்கு, அதனால நான் தான் இவனை கவனிக்கணும். எவ்வளவு பெரிய வார்த்தை! இவனுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எவனவனோ இருக்கிறான், ஆனா இவனுக்கெல்லாம் நான் தான் இருக்கிறேன், என்ன நம்பி போட்டிருக்கிறான், அதனால நான் பார்க்கணும், என்ன நம்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான் நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட மா மனிதர்கள் இந்த நாட்டில் யோசிச்சு பாருங்க. நான் மாணவர்களுக்கு என்று ஒரு நாலஞ்சு நல்ல விஷயம் சொல்றேன். ஒன், இந்த வயதுல உங்களுக்கு நான் நிறைய அறிவுரை சொல்ல விரும்பல, ஆனா உங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் நான் பேச விரும்புறேன். நான் பேசிக்கலி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு என்ன அறிமுகப்படுத்துவாங்க. முதல்ல நான் ரிலிஜியஸ் ஸ்பீக்கரா இருந்தேன், லிட்டரரி ஸ்பீக்கரா இருந்தேன், பிறகு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு என்ன அறிமுகப்படுத்துறாங்க. நவ் ஐ ஆம் நாட் எ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பட் என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னா அவேக்கனிங், அதான் என்னுடைய நோக்கம். மோட்டிவேஷன் கூட திருப்பி திருப்பி ஒன்று நோக்கி விரட்டுற மாதிரி அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு சில விழிப்புணர்வுகளை நான் ஏற்படுத்த விரும்புறேன். இந்த 15, 18, 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம் என்ன? 14, 15 வயசுல இருந்து, அதாவது பிளஸ் டூ முடிஞ்சு நீங்க வெளியே வர்றதுல இருந்து ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆக வரக்கூடிய உங்க மைண்ட்ல ஓடக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தெரியுமா? ஆம் ஐ லுக்கிங் குட்? நான் அழகா இருக்கிறேனான்னு இல்ல, என்னுடைய வார்த்தையை கவனிக்கணும், நான் அழகா இருக்கிறேனாங்கிறது பிரச்சனை இல்ல, அழகாய் தெரிகிறேனா? தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அழகாய் இருக்கிறேனா என்பது வேறு, அழகாய் தெரிகிறேனா என்பது வேறு. அழகாய் தெரிகிற எல்லோரும் அழகாய் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அழகாய் தெரிகிற எல்லோரும் அழகாய் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அழகாய் இருக்கிற எல்லோரும் அழகாய் தெரிவதும் இல்லை. நிறைய விஷயம் இருக்கு. சோ உங்க மைண்ட்ல ஓடக்கூடிய பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, ஆம் ஐ லுக்கிங் குட்? ஆம் ஐ லுக்கிங் குட்? நான் அழகா தெரியறேனா? அழகா தெரியறேனா? நீங்க இதுக்கு என்ன அளவுகோல் வைப்பீங்க? யாராவது ரெண்டு பேர் அப்ரிசியேட் பண்ணணும், யாராவது ரெண்டு பேராவது யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும், ஒரு சின்ன என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், ஷூ இந்த சூடிதார் உனக்கு பிரமோதமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஏதோ அந்த வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், வாழ்க்கையில் பிறரது அங்கீகாரங்களை மட்டுமே நம்புகிறவர்கள் முட்டாள்களாக போய் விடுவார்கள். நம்மை நாம் அங்கீகரிப்பதுதான் முக்கியமே ஒழிய பிறருடைய அங்கீகாரம் ஒருபோதும் நமக்கு தேவையில்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் அறிவாளியா முட்டாளா, நான் அழகா அழகு இல்லையா, நான் திறமைசாலியா திறமைசாலி இல்லையா என்பதற்கு பிறருடைய அங்கீகாரத்துக்கு இயங்குவது நல்ல பழக்கம் அல்ல, அது குழந்தைத்தனம், பியூர்லி சைல்டிஷ் ஆட்டிடியூட். எப்படி நம்ம நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு குழந்தைக்கு ஏதோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அது காரணமே இல்லாம எதிரில் இப்படி அப்படி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கவுனை வந்து இப்படி பிடிச்சிக்கும், மெதுவா அப்படி வந்து நிற்கும். என்ன அர்த்தம்? நாயே பார்த்து தொலடான்னு நம்மளை பார்த்து சொல்லுதுன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு காப்பி குடிக்கிற, முந்திரி பருப்பு திங்கிற, நான் இந்த கவுன் போட்டிருக்கிறேன் அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு நாம கேட்கவே இல்லைன்னா அந்த குழந்தை முகம் வாடி போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லும், இது துபாயில இருந்து எங்க மாமா வாங்கி கொடுத்தது, துபாயில இருந்து எங்க மாமா. நாம யாராவது கேட்டோமா? இல்ல. ஒரு குழந்தை தான் தான் போட்டுக்கிற துணியை இன்னொருத்தன் பார்த்து அப்ரிசியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது. 15 வயதானாலும் 18 வயதானாலும் நம்முடைய மனதில் இருக்கிற அந்த குழந்தை சாவதே இல்லை. அதே குழந்தைத்தனத்தோடு யாராவது பாராட்ட மாட்டார்களா என்று இயங்குகிறோம். இதை யாரால் ஜெயிக்க முடிகிறதோ அவர்கள் வாழ்க்கையை முற்றிலும் ஜெயிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சார், நீங்க இன்னொருத்தருடைய கன்சென்ட், அங்கீகாரம், அல்லது என்ன சொல்றது, அப்ரூவல், இதை மட்டும் எதிர்பார்த்து இந்த உலகத்துல வாழ்றதா இருந்தா 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க முடியாது. 5 நிமிஷம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. அப்புறம் நாம இதை பண்ணா இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சா எந்த வேலையையும் உருப்படியா பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பான், நம்ம என்ன பண்ணாலும் பாராட்டுறதுக்கு 2 பேர் இருப்பான். இதெல்லாம் கேட்டு நம்ம மனசு வாட ஆரம்பிச்சா நம்ம எப்படி நம்முடைய வேலையை பாக்குறது? சார், ஒரு ஆபீஸ்ல 3 பேர் சாப்பிட உட்கார்ந்தா, பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா, ஒருத்தன் பொட்டலத்துல இட்லி இருந்தது, ஒருத்தன் பொட்டலத்துல புட்டு இருந்தது, ஒருத்தன் பொட்டலத்துல சப்பாத்தி இருந்தது. திட்டிக்கிட்டே தின்னான். யார? பொண்டாட்டியை திட்டுறான். அறிவு கெட்டவ, இதே டிஃபனா வைக்கிறா, இட்லியே வைக்கிறா, எவன் திங்க இருந்து? அவன் சொன்னான், புட்டே வைக்கிறா, நான் புட்டு புட்டு வச்சாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு இந்த இட்லிக்காரன் சொன்னான், நாளைக்கு என் பொண்டாட்டி இட்லியை மட்டும் கொடுத்தான்னா இந்த 12வது மாடியிலேருந்து உழுந்து செத்தே போயிடும்.
நான் இன்னைக்கு வீட்டுல போய் அவகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு. உடனே புட்டும் அதே சொன்னான், சப்பாத்தியும் அதே சொன்னான். மறுநாள் வந்து 12:30 பொட்டத்தை பிரிச்சா, இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தியில சப்பாத்தி. அவளுங்க ஒரு முடிவு பண்ணிட்டாளுங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன, ஒரு தீர்மானமான முடிவு பண்ணிட்டாள். இப்ப இட்லிக்கு அவமானமா போச்சு, என்ன சொல்லிட்டு வந்திருக்கான் மாடியில இருந்து உழுவேன்னு. இப்ப இட்லி இருக்க டக்குன்னு நேரா போனா ஜன்னல் கிட்ட போய் நின்னா மேல இருந்து கூச்சிட்டான். உடனே புட்டு போனா அவனும் கூச்சான், சப்பாத்தி போனா அவனும் கூச்சிட்டான். உடனே அவன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி இதை ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இந்த மூணு பேரையும் சேர்த்துட்டு அவளுங்க அங்கேயிருந்து மூணு பேர் வந்து நிக்கிறான், கைய பிசைற, ஐயோ ஐயோ இப்படி ஆயி போச்சு. அப்ப இட்லியோட ஒய்ஃப் சொன்னா, இவர் நிறைய சொல்லுவாரு செய்ய மாட்டாரு, எனக்கு கூட தீபாவளிக்கு பட்டுப்பட வாங்கி தரேன்னு சொன்னாரு, வாங்கி தரவே இல்லை, அதனால விழுவேன்னு சொன்னா கூட இவர் விழமாட்டாருன்னு நம்பி நான் இட்லி வச்சேன். இவர் நிஜமாவே விழுவேன்னு சொல்லி இருந்தா நான் இட்லி வச்சிருப்பனா, வேற ஏதாவது வச்சிருக்க மாட்டேன். புட்டு ஒய்ஃப் சொன்னா, இது விளையாட்டுக்கு நிறைய பேசும், அது மாதிரி விளையாடுதுன்னு நினைச்சு நான் இன்னைக்கும் புட்டே வச்சேன், சீரியஸா சொல்லி இருந்தா நான் மாத்திருப்பேன். சப்பாத்தியோட பொண்டாட்டி ஒரு பதில் சொன்னான், எனக்கு ஒன்னு புரியவே இல்லை, சப்பாத்தி மாவு பிசைஞ்சதும் அவர் தான், போட்டதும் அவர் தான், அவர் ஏன் உழுந்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்ப அவன் ஏன் உழுந்தான், அவன் ஏன் உழுந்தான், இவன் ரெண்டு பேரும் உழாட்டி தப்பா நினைப்பானேன்னு போய் உழுந்தான். நான் அவங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த மத்தவன் என்ன நினைப்பானோ நினைச்சு ஒரு காரியம் பண்ணா அதை விட பைத்தியக்காரத்தனமான காரியம் இந்த உலகத்துல இருக்க முடியாது. இந்த உலகத்துல எது செய்தால் நம்ம மனசாட்சி, நமக்கு ஒரு மனசாட்சியை கடவுள் கொடுத்திருக்காரு, மனசாட்சியின் படி இந்த உலகத்துல தான தர்மம் பண்ணணும்னா கூட மத்தவனை கேட்டா பண்ண முடியாது. நீங்க யாராவது இன்னொருத்தனை போய் கேட்டு தானம் பண்ணலாமான்னு கேளுங்க, அய்யோ எதிர்காலத்துல இல்லாம போயிட வச்சுக்க அப்படின்பா. மனசாட்சியின் படி கொடுக்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல தொடர்ந்து கொடுக்க முடியும். அதனால உங்க மனசாட்சிக்கு அதிக மரியாதை கொடுங்க அப்படிங்கறத நான் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க இந்த வயதுல வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல ஆமை லுக்கிங் குட்னு ஒரு ப்ராப்ளம் சொன்ன பாத்தீங்களா, அதோட இன்னொரு பகுதிக்கு போறேன். நம்ம கண்ணு மூக்கு பல்லு இதுல இருக்கிற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் 15 வயசுல இருந்து 25 வயசு பாடாப்படுத்தும். நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கண்ணாடி முன்னாடி போய் நின்றவங்க யாராவது போனமா வந்தமான்னு வந்திருக்கீங்களா? அப்புறமா கொக்கு மாதிரி நேரா அந்த தலையை தூக்கி வச்சு அதுல அழகா இருக்கமா அப்படின்னு பார்ப்போம். ஏறத்தாழ 360 degrees மூஞ்சிய வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்துட்டு எல்லா டிகிரியிலயும் அதே லட்சணம் தான். ஆனாலும் ஒரு ஆசை, எந்த டிகிரியிலயாவது அழகா இருந்துட மாட்டோமா? இந்த கணத்துல உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், உங்களுடைய ரியல் பர்சனாலிட்டி என்பது, பர்சனாலிட்டி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, யுவர் ரியல் பர்சனாலிட்டி என்பது கண்ணிலோ மூக்கிலோ பல்லிலோ உதட்டிலோ முகத்திலோ இல்லை, உங்களுடைய நல்ல எண்ணத்திலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நம்பிக்கையிலும் அதுல இருக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க, ஒரு கம்பீரம் இருக்கு பாருங்க, ஒரு பர்சனாலிட்டி பாருங்க, அது ஒருபோதும் இதுல வராது. ஆனா என்ன பண்றது, இந்த நாட்டுல திருப்பி 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 ஒரே விஷயத்தை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நான் எத்தனையோ இந்திய பிள்ளைகளை பாக்குறேன், ஒரு சின்ன மன வருத்தத்துல இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, கருப்பா இருந்துட்டாலே அது கௌரவம் கம்மின்ற நினைப்பு இருக்கு, கொஞ்சம் நிறம் கருப்பா இருந்துட்டாலே நம்ம மத்தவங்களால மதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தயவு செய்து தூக்கி எறிங்க. இந்த நாட்டை பொறுத்த அளவுல வெள்ளையா கருப்பாங்கிறது பேச்சே கிடையாது. வெள்ளையா இருந்தாலும் ஜெயிக்கலாம், கருப்பா இருந்தாலும் ஜெயிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, வெள்ளையா இருந்து ஜெயிக்கலாம் என்று ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார், கருப்பா இருந்து ஜெயிக்கலாம் என்று காமராஜர் நிரூபித்தார். என்ன கொஞ்சம் போச்சு, தோல்ல என்ன இருக்கு, தோல்ல என்ன இருக்கு, நம்ம நல்ல வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா பிரவுனமா இருக்கு அது பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சில பேருக்கு பர்சனாலிட்டியில கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும் இல்ல கூட இருக்கும். இப்ப சில பேர் 6 feet மேல போயிடுவாங்க, சில பேர் 5'2" 5" அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தே வில் ஃபீல் இன்ஃபீரியர். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமா இருந்தவர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லால் பகதூர் சாஸ்திரி குள்ளம். இஜிப்ட்ல இருந்து நாசர் வர்றாரு, நாசர் எல்லாம் ரொம்ப டால் பிகர், இஜிப்டுடைய பிரசிடண்டா இருந்தவர் நாசர். அப்ப கேள்வி கேட்கறாங்க, யார லால் பகதூர் சாஸ்திரி, என்ன கேட்டாங்க தெரியுங்களா, வெளிநாட்டுல இருந்து வர்ற வெளிநாட்டு தலைவர்கள் உயரமா இருக்கிறாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலையா, உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலையா அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரியை கேட்டாங்க. அதுக்கு சாஸ்திரி ஒரு ரிப்ளை சொன்னாரு, தெரியுமா, எவ்வளவு உயரமான ஆளா இருந்தாலும் எங்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். இதை விட வேற லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வேற என்ன வேணும், எவ்வளவு உயரமான ஆளாலும் எங்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க, இன்னொன்னு கூட ஹிஸ்டரியில பல பேருக்கு தெரியாது, லெனின் வாழ்ந்தார் இல்லையா ரஷ்யாவுடைய லெனின், அவருக்கு இடுப்புல இருந்து கால் குட்டை, அதாவது உடல் அமைப்பு எப்படி தெரியுங்களா, ஒரு நாற்காலியில லெனின் உட்கார்ந்தாருன்னா ஒரு தர்ம சங்கடம் உண்டு. என்ன தெரியுமா, அவருடைய கால் வந்து பூமியில படாது. இப்ப நார்மலா ஒரு நாற்காலி போட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா கால் பூமியில பாவும் இல்லையா,
லெனினுக்கு ஒரு டிபிகல்ட்டி, இடுப்புல இருந்து கால் உயரம் கம்மி. அவர் நாற்காலில் உட்கார்ந்தார்னா அவருடைய கால் பூமியில படாது. அத லெனின் கேக்குறான், உங்க கால் தரையில படலேங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு தோணலையா அப்படின்னு. இதுக்கு லெனினோட பதில் என்ன தெரியுமா? அவசியம் இல்லையே, நிக்கும் போது கால் பூமியில பட்டா போறாதா, உட்காரும் போது அது எப்படி இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிராக்டிக்கலா அவங்க திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ நம்முடைய பர்சனாலிட்டிக்காக அதிகம் வருத்தப்படக்கூடாது. என் மூக்கு இன்னும் கொஞ்சம் நேரா இருந்திருக்கலாம், கண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், பல்லு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கலாம், தோல் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், இந்த இருந்திருக்கலாம் 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 என்ற கலாமை விட்டுவிட்டு அப்துல் கலாம் போல் இருக்கலாம் என்பதை பற்றி மட்டும் யோசிக்கும். அவர் கருப்பா இருந்தா ஜெயிக்கலையா, அவர் குள்ளமா இருந்தா ஜெயிக்கலையா, அவர் ஒண்ணு பெரிய பேக்கப் போட்டா பர்சனாலிட்டியா வச்சுக்கிட்டா ஒண்ணுமே இல்லையா, ஜெயிக்கலையா. சோ பர்சனாலிட்டி பத்திய காம்ப்ளெக்ஸ் வந்து முதல்ல வெளியில வரணும், எஸ்பெஷலி இன் பிட்வீன் 15 அண்ட் 20 பாடாப்படுத்தும். நம்ம அழகா இல்லையோ அழகா இல்லையோ அழகா இல்லையோ அழகா இல்லையோ அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் குப்பையில தூக்கி போடு. இன்னும் சொல்லட்டுமா, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாயோ நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதுவே போதுமானது உலகத்தை ஜெயிப்பதற்கு. நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதுவே போதுமானது உலகத்தை ஜெயிப்பதற்கு. இந்த கான்பிடன்ஸை முதல்ல மைண்ட்ல கொண்டு வர. கருப்பா இருக்கிற பல பேர் எவ்வளவு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அது இப்போ இந்த டிவியில வந்து நிறைய விளம்பரங்கள் வருது. நீங்க டிவி விளம்பரத்தை எப்ப ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும், 6 விளம்பரத்துக்கு 4 விளம்பரம் கிரீம் பத்தின விளம்பரம். 6 விளம்பரம் வந்தா 4 விளம்பரம் உங்களுடைய கிரீம் பத்தின விளம்பரம். வேணா எண்ணி பாருங்க, ஒரு விளம்பரம் வருது டிவியில, ஒரு பொம்பளை பிள்ளை முகத்தை மூடி இருக்கு, மூடிட்டு ஒரே நாளில் சிகப்பழு. 7 நாள் கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் வரும், ஒரே நாளில் சிகப்பழு. உடனே அந்த பொம்பளை பிள்ளை என்ன ஆரம்பிக்கும், மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு முகத்தை எப்படி தரக்கு. பார்த்தா அது 6வது நாள்ல அப்படியே சக்கச்சவேல் அப்படியே இருக்குமா, இதை விட அண்ட புழுக்கு ஆகாச புழுக்கு அயோக்கியத்தனமான புழுக்கு இருக்க முடியும். எங்க 6 நாள்ல யாராவது சிவப்பாக முடியுமா? 6 நாள்ல யாராவது சிவப்பாக முடியுமா? நான் அந்த கம்பெனிக்கு லெட்டர் போட்டேன். என்ன லெட்டர் போட்டேன் தெரியுமா? டேய், முதல்ல உன் கிரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி, அங்க யாரையாவது ஒற்ற வெள்ளையா. சும்மா இப்படி ஊரை ஏமாத்திர வேலையெல்லாம் வச்சுக்காது. என்ன கொடுமை இது, ஏன் சிவப்பா இருக்கும் என்ன தலையெழுத்து? சிவப்பா இருந்தா நல்லதுதான், கருப்பா இருந்தா குறைஞ்சு போயிட்டோமே. நான் சொல்லி ஒரு கதை வந்து இந்த வாட்ஸ்அப்ல வைரலா போயிட்டே இருக்கு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொன்னேன், ஒரு காட்டுல கிளியும் காக்காயும் பக்கம் பக்கமா உட்கார்ந்து இருந்தது. காக்காய பார்த்து கிளி ரொம்ப கொழுப்பா சொல்லிச்சு, யூ டைரக்டி காக்காய் தள்ளி உட்கார். காக்கா கேட்டது, ஏன் என்ன இப்படி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுற, நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர், ஏன் கலர்னா ஒஸ்தியா? தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்தா கூட கலர் டிவி தான் வாங்குவானே ஒழிய பிச்சைக்காரன், கால் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரீயா வாங்க மாட்டான் தெரியுமா உனக்கு. இது சொல்லுது, இது காக்காயும் கிளியும் பேசுது. காக்கா சொல்லிச்சு, அது பப்ப நான் கர்ப்ப போயிட்டு அது ஏந்தப்ப, கடவுள் என்ன படைக்கும் போது கரண்ட் கட்டா போயிருக்கும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், விடு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுல வேட்டைக்கு ஒரு பயம் வந்தான். வேட்டைக்கு வந்தவன் கபாலும் பாஞ்சு பிடிச்சான். வேட்டைக்கு வந்தவன் எதை பிடிப்பான், கிளி பிடிப்பானா காக்கா பிடிப்பானா? காக்கா தான் ஊர்லயே பிடிக்கலாமே, அது எதுக்கு அங்க போய் பிடிக்கணும், நேரம் கிளியை பிடிச்சா கரெக்ட். இந்த காக்கா எப்படி பார்த்தது, ஏன் இதை பிடிக்கிறான்? ஒரு வினாடி சொல்லிச்சு, நல்ல வேலைப்பா நான் பிளாக் அண்ட் ஒயிட். உங்க வாழ்க்கை முழுக்க மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், அழகு எவ்வளவு பெருமையானதோ அவ்வளவு ஆபத்தானது. கிளியை பிடிச்சிட்டேன், இந்த காக்கா பார்த்தது என்ன பண்ண போறான், அந்த கிளியை கூட்டிட்டு போய் அவன் கிளியை பேசுறதுக்கு பழக்கறான். கிளியை வீட்டுல கொண்டு போய் வச்சு அதுக்கு குட் மார்னிங் சொல்லி கொடுத்தான், வரல. உடனே எப்படி பேச வைப்பாங்க தெரியுங்களா, கார்லிக் பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை நெருப்புல சுட்டு வாயில வைப்பான், கிளி வாக்க நாக்குல வைப்பான் நாக்கு குழையறதுக்காக. இதுக்கு குட் மார்னிங் சொல்லி கொடுத்தான், வரல, பூண்டை சுட்டு கிளி நாக்குல வச்சுட்டான், கிச்சு மூச்சு கிச்சு மூச்சும் கத்துச்சு. காக்கா பாத்துக்கிட்டே இருந்தது, நல்ல வேலை நான் பிளாக் அண்ட் ஒயிட். இது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அன்னைக்கு அம்மாவாசை, அம்மாவாசைக்கு காக்காய்க்கு சோறு வைப்பான் நம்ம ஊர்ல. வாசல்ல இந்த வேட்டக்கார பொண்டாட்டி போய் சோறு வச்சுட்டு காக்காய கூப்பிட்டா கோ கான் ஒரு சவுண்ட் விட்டா பாருங்க, காக்காக்கு சர்ப்ரைஸ் தாங்கல. அந்த சோத்தை எப்படி பார்த்துட்டு கிளியை பார்த்துட்டு கிளியை பார்த்து சோத்தை பார்த்துட்டு திரும்ப கிளியை பார்த்து சொல்லிச்சு, பாத்தியா அநியாயத்தை, அவன் பாஷையில பேச வைக்கிறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான், என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான், அவன் பாஷையில பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான், என் பாஷையில கூப்பிட்டு என்ன சோறு வைக்கிறான், உன்னை விட நான் 1000 மடங்கு பெட்டர் போடா அப்படின்ட்டு காக்கா பறந்து போச்சு. உங்களுக்கு ஒரு 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 தகவல் சொல்லட்டுமா, காக்கா கருப்பா இருக்குன்னு தன் அவமானமா நினைச்சுதான் நான் மயில் மாதிரி இல்லையேன்னு மயில கேட்டதான், மயில் வந்து அண்ணன் மாதிரி இல்லையேன்னு அன்னத்தை பாரு, அண்ணன் சொல்லிச்சா நான் மான் மாதிரி இல்லையேன்னு. கடைசியா காக்காயை பார்த்து ஒரே ஒரு மிருகம் சொல்லிச்சான், அறிவு கெட்ட காக்கா, உலகம் முழுக்க ஜூவில வைக்காத ஒரே பறவை காக்கா தான், உன் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு யோசிச்சுப்ப. மத்த எல்லாத்தையும் பிடிச்சி போய் ஜூல வைக்கிறான், காக்காய கொண்டு போய் எந்த ஊர்லயும் ஜூல வைக்க மாட்டான், ஏன், அதுக்கு அதனுடைய நிறமே பாதுகாப்பு சுதந்திரம், சுதந்திரத்தை விடவா இந்த உலகத்தில் மேன்மையான விஷயம் என்று ஒன்று இருக்கிறது, யோசிச்சு பாருங்க.
நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பிளஸ் என்னன்னு யோசிக்கணும், நம்முடைய பாசிட்டிவ் சைடு என்னன்னு யோசிக்கணும், எதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கொடைன்னு யோசிக்கணும். அதனால நிறத்துல நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கிறோங்கிற ஒரு தாழ்வு இருக்கவே கூடாது. அப்துல் கலாம் சார் ஒரு லேடிஸ் காலேஜுக்கு போறாரு, ஸ்கூல் அந்த பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் அது. அப்துல் கலாம் என்ன கேட்டாரு, ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்னு கேட்டார். எனக்கு என்ன ஷாக்னு கேட்டா, அப்துல் கலாமுக்கு ஐஸ்வர்ய ராயை தெரியுங்கிறதே பெரிய விஷயம். ஒருவேளை ஐஸ்வர்ய ராய் எதிரில் வந்தா கூட அவர் முடி மறைச்சாலும் மறைச்சிடும். அப்துல் கலாம் அவர் எப்படி ஐஸ்வர்ய ராயை தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் கேட்டாரு, ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம். ஒரு பொண்ணு ஏஞ்சது, வந்திருந்த போட்டியில வந்ததுலயே அவங்க அழகா இருந்தாங்க அப்படின்னு. அது ரொம்ப சாதாரணமான பதில். நெக்ஸ்ட் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த இன்டெலக்சுவல் க்வெஸ்சனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாங்க, அதனால அந்த விருது கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு மூணாவதா ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்ய ராயை. அதுக்கு அப்துல் கலாம் சொன்னார் சிரிச்சுக்கிட்ட, ஐ திங்க் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாருங்க கான்பிடன்ஸ் எப்படி இருக்கணும், ஏன் அனாவசியம் தாழ்வா நினைக்கணும். சோ என் பேச்ச கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறமா அப்படியே இருப்பாங்கன்னா நான் ஏன் சார் பேசணும். ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை நான் ஏற்படுத்தாம போயிட்டேன்னா நான் வந்ததுல என்ன பயன் இருக்கு. உன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை அனைத்தையும் தள்ளி வைத்து விட்டு ஜெயிக்கிற வழியை பார். இது வாழ்க்கைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். பர்சனாலிட்டி பற்றிய காம்ப்ளெக்ஸ் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட், நீங்க தலைகளா நின்று படிச்சு இந்த உலகத்துல மேல வந்தா கூட, நம்மள மாதிரி ஒரு எளிய நிலையில இருக்கிற பகுதிகள்ல இருந்து படிச்சுட்டு வரவங்க, ஒரு ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வரவங்களுக்கு வர இங்கிலீஷோ ஒரு நுனிநாக்கு ஆங்கிலமோ வரும்னு சொல்ல முடியாது. நான் இந்தியாவில ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் பேசுற இங்கிலீஷ் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மதர் டங் ஆக்சன்ட் வரும். ஒரு குஜராத்தி பேசுற போது மதர் டங் ஆக்சன்ட் வரும். பெங்காலி பேசும் போது, சாரி டு சே திஸ், யாராவது பெங்காலி இருந்தா வருத்தப்படாதீங்க, சேம் டு யூ சொல்ல மாட்டாங்க, ஷா யூஸ் பண்ணுவாங்க. பெங்காலில் ஷாக்கு பதிலா ஷா யூஸ் பண்ணுவாங்க. ஹாப்பி ஏதோ ஒரு பொங்கல் வச்சுங்களா, ஹாப்பி நியூ இயர் வச்சுங்க, ஹாப்பி நியூ இயர்னா ஷேம் டு யூ, ஷேம் டு யூ, சேம் டு யூ தான் சொல்றேன். ஆனா ஷேம் டு யூ அப்படின்னா அது ஆக்சன், அவங்க யூஸ் பண்ணி பழக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருடைய மதர் டங்ல இருந்து சில வார்த்தை வரும், சில ஒலிக்குறிப்பு வரும். நம்ம என்ன பயப்படுறோம் தெரியுங்களா, இங்கிலீஷ்கார மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேச முடியலையு வெக்கப்படுறோம். தயவுசெய்து அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்கார நம்மள மாதிரி தமிழ் பேச முடியுமா? என்னது முட்டாள்தனம், இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பேசலையே அப்படின்னா, நான் இந்தியனா இருந்தா இங்கிலீஷ் பேச முடியுமே ஒழிய நான் எப்படி ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பேச முடியும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அடிமை மனோபாவம் இந்தியாவில இருக்கு. ஆங்கிலத்தை ஆட்கொள்ளணும், ஆங்கிலத்தை ஜெயிக்கணும், ஆங்கிலத்தை அடிமைப்படுத்தணும், தட்ஸ் கரெக்ட். ஆனா ஆங்கிலம் ஆங்கிலேயர் மாதிரி பேசலையே நம்ம வெக்கப்படக்கூடாது. உங்க நம்பிக்கை வரதுக்காக சொல்றேன், மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் பேசியிருக்காரு தெரியுமா? மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு டேமேஜ் மகாத்மா காந்தி, பிகாஸ் இட் ஹஸ் பீன் டன் பை ஹிஸ் ஓன் பீப்புள். வை ஷுட் ஐ டூ? மகாத்மா காந்தி அவங்களாலே அவமானப்படுத்திட்டா, நான் ஏன் அவமானப்படுத்தணும்? ஆனா மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. யாருக்கு? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு பெரியவர், அவருக்கு காந்தி லெட்டர் போட்டாரு. இந்த சீனிவாச சாஸ்திரி இங்கிலீஷ்ல ஏம இந்த காந்தி லெட்டரை எடுத்து வச்சு ரெட் இங்க்ல கோடு போட்டாரு. எது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்புறம் சுழிச்சாரு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் ஒன்னே ஒன்னு பண்ணல, இம்போஷன் எழுதுன்னு சொல்ல ஒரு மரியாதை தான் அவரு மகாத்மா காந்தி அப்படின்னு. இந்த லெட்டர்ல எல்லா கோமாளித்தனமும் பண்ணிட்டு சீனிவாச சாஸ்திரி காந்திக்கு லெட்டரை திருப்பி அனுப்பிச்சார், உங்கள் கடிதங்களில் இத்தனை தவறுகள் இருக்கின்றன. இவர் இங்கிலீஷ்ல லெட்டர் இருக்காரு, உங்கள் கடிதங்களில் இத்தனை தவறுகள் இருக்கின்றன அப்படின்னு. சார் வேற ஒரு தலைவன் தான் வெக்கப்படுவான் சார். மகாத்மா காந்தி ரிப்ளை எழுதினார், மிஸ்டர் சாஸ்திரி இது போல் திருத்த வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்று கணக்காக இருக்கின்றன, நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள். அதான் காந்தி, அதான் மகாத்மா காந்தி. இப்ப சொல்லட்டுமா, இந்தியாவுக்கு தலைமை ஏற்பதற்கான தகுதி நல்ல இங்கிலீஷ் பேசுவது அல்ல, இந்தியாவுக்கு தலைமை ஏற்பதற்கான தகுதி நல்ல இங்கிலீஷ் பேசுவது அல்ல, இந்தியாவை உயிருக்குயிராக நேசிப்பதுதான் இந்தியாவை தலைமை தாங்குவதற்கான தகுதி. சார் அவருக்கு இங்கிலீஷ் வருது வரலங்கிறது பத்தி என்ன சார் கவலை? அவன் இந்தியாவை நேசிக்கணுமா இல்லையா? சோ அதை யோசிக்கணும். நாம வந்து நம்முடைய மொழியில வல்லவனா இருக்கணும், இன்னொரு மொழியை கத்துக்கணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், உனக்கு எத்தனை மொழி தெரியுமோ நீ அத்தனை மனுஷன், உனக்கு எத்தனை மொழி தெரியுமோ நீ அத்தனை மனுஷன், நிறைய மொழி கத்துக்கோ. ஆனா அந்த இன்னொரு மொழி அது மாதிரி வரலங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மையில எங்க போனாலும் பேசாமையே கூச்சப்பட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது. 6 மாசம் முன்னாடி அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், இந்தியன் பிலாசபி பத்தி என் கூட டிஸ்கஸ் பண்ணுனாரு. எனக்கு அப்ப நேரம் இல்ல, திருவண்ணாமலைக்கு நான் வந்துகிட்டு இருந்தேன், என் கூட கார்ல வரீங்களா, ஒரு 4 hours ஆகும், பேசிட்டே போலாம் அப்படின்னு வந்துட்டாரு. பின் சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த பக்கம் அவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு மரியாதையினால அந்த சீட்ல கொஞ்சம் முன்னாடி இப்படி உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டே வந்தார். நான் நல்ல சௌக்கியமா சாஞ்சி உட்காந்துருந்தேன். நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்க வந்துருச்சு.
ஹைவேஸ்ல ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள வந்துருச்சு. எனக்கு ஆட்டுக்குட்டியை பத்தியும் தெரியும், இந்திய ஆட்டுக்குட்டியை பத்தியும் தெரியும், என் டிரைவரை பத்தியும் தெரியும். இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சட்டன் பிரேக் அடிச்சார் என் டிரைவர். நான் முன்னால வந்து அடிபடல, ஏன்னா அப்படிப்பட்ட சைஸும் இல்ல வயசும் இல்ல, சௌக்கியமா பின் சீட்ல நான் உட்காந்துருக்கேன். இந்த அமெரிக்கன் இப்படி பொலைட்டா உட்காந்துருந்தா பாருங்க, அவன் டமால் முன்னாடி வந்து மூக்கடிச்சிட்டான், முன் சீட்ல வந்து அந்த மூக்கு அடிச்சு போச்சு. ஆனா எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல, ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ்கட் கொடுக்கறத விட சந்தோஷமான சமாச்சாரம் இந்த உலகத்துல வேறதான். நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு, அவன் கோபம் ஆயிட்டான், இம்மிடியட்டா ஹி காட் ஆங்கிரி. அது அமெரிக்கர் எஸ் டிரைவரை ஸ்ட்ரைட்டா திட்டான், அதுவும் தப்பு. என் டிரைவரை திட்டுறதா இருந்தா என் மூலமா தான் திட்டணும் இல்லீங்களா? நான் தானே சம்பளம் கொடுக்கறேன், நான் தான் திட்டத்துக்கு அதிகாரம் உள்ள ஆளு. அவன் யாரு? அவன் ஓசியில அந்த கார்ல வர்றான், அவன் என் டிரைவரை திட்டுறான், ஸ்ட்ரைட்டா திட்டான். யூ இடியட்னு ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சான் பாருங்க, என் டிரைவருக்கு கோவம் வந்துச்சு. ஒரு பதில் சொன்னான் பாருங்க, ஏன் பிரேக் போட்டார்? என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். மட்டன் ஜம்பிங் சார், அவரை பொறுத்த வரைக்கும் ஆடுனா மட்டன், மட்டன் ஆடு, அது ஒண்ணு மாத்த முடியாது. இங்கிலீஷ்ல மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். எனக்கு ஒரே சிரிப்பு. உடனே டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்து என் டிரைவர் கொடுத்தேன். ஓகேடா, எதுக்கு சார் சம்பளமே சரியா கொடுக்க மாட்டீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். திடீர்னு 500 ரூபாய் கொடுக்குறீங்களே, என்ன சமாச்சாரம் சார்? இந்த பாழா போனவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு இல்லாதபடி நீயே பாத்துக்கிட்ட பத்தியா? அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு அமெரிக்கன் கிட்டயே இங்கிலீஷ் பேசலாம்னு பேசின பாத்தியா? ஏன்னா இந்த அமெரிக்கன் எம்பசில விசாவுக்கு போற போது அந்த பழா போன பாவிங்க, அவன் ஆக்சென்ட்ல நம்ம பேச முடியுங்களா? எங்க எந்த லாங்குவேஜாவது அந்தந்த மொழிக்காரனுடைய ஆக்சென்ட்ல போய் நம்ம பேச முடியுமா? அவன் புசு புசுன்னு விசில் அடிப்பான், நம்ம பேசினா கடுப்பாயிடுவான். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லணும். நமக்கு பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான், இண்டு பேப்பர் படிக்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான் இங்கிலீஷ் விளங்கும். நம்ம அவன் ஆக்சென்ட்ல பேச முடியாது, அவன் கோவப்படுவான், இல்லை ஏன்டா என் மொழியில பேச மாட்டேங்கிற அப்படின்னு. நான் அமெரிக்கன் விசாவுக்கு போகும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசவே யோசிக்கிறேன், என் டிரைவர் கிளீனா ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னா அதை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? நான் எதுக்கு சொல்ல வரேன், தப்பான இங்கிலீஷ் அவன் பேசினாங்கிறது பெரிய விஷயம் இல்ல, தைரியமா பேசலாம்னு பேசினா பாருங்க அந்த விஷயத்த பாரா. நான் இதுக்குன்னு சொல்ல வரல. இப்ப உங்க கல்லூரியில ஒரு விழா நடக்குது, ஒரு பொண்ணு வந்து பாட வராங்கன்னு வச்சுங்க, இல்ல யாரோ ஒரு தம்பி வந்து பையன் வந்து பாட வராருன்னு வச்சுங்க. பாடும் போது எல்லாருக்குமே சங்கீதம் வந்துருமா? திடீர்னு ஒண்ணு மறந்து போயிடும், பாட்டு வரி மறந்து போயிடும், இல்ல சுருதி விலகி போயிடும், பாட்டு ஒழுங்கா வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, எல்லா காலேஜிலும் இது வழக்கம் தான், எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓன்னு கத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, உட்கார வைப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் பாட வந்துட்டு பாட முடியாம போட அவமானப்படுத்துவாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்றைக்கு பாட முடியாமல் மேடையை விட்டு ஓடி போறவர்கள் என்றாவது பெரிய பாடகராக வர முடியும், ஆனால் விசில் அடித்து உட்கார வைத்தவர்கள் ஒரு நாளும் பாடகராக வரவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். என்னுடைய தீரி என்ன? நீ தோத்து போறேங்கிறத பத்தி கவலைப்படாத, இந்த வார்த்தையை குறிச்சுக்கோ, தோத்து போறேங்கிறத பத்தி கவலைப்படாத, பங்கேற்காதவனாகவே இருந்து விடாது. பங்கேற்பதுதான் முக்கியமே ஒழிய பரிசு ஒருபோதும் முக்கியம் இல்லை. பங்கேற்பதை விட பரிசு என்பது ஒருபோதும் முக்கியம் இல்லை. Have you participated? நீ பார்ட்டிசிபேட் பண்ணியா? That is important. நீ பரிசு வாங்கினியா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பரிசு முக்கியம் அல்ல, பங்கேற்பு முக்கியம். சார் விளையாட்டு நடக்குது கிரவுண்ட்ல, ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், இல்ல ஒரு வாலிபால் நடக்குதா? இப்பவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், விளையாட்டில் கூட பார்வையாளனாக இருக்காதே, பங்கேற்பவனாக இரு. ஒரு விளையாட்டுல பங்கேற்கும் போது வரக்கூடிய உடல் ஆரோக்கியம் பாக்குறதால வருமா? உட்காந்து நான் ஃபுட்பால வேடிக்கை பார்த்தேன், நான் கிரிக்கெட்டை வேடிக்கை பார்த்தேன், நான் வந்து வாலிபால் வேடிக்கை பார்த்தேன், உடம்பு ஏதாவது மாறுமா? நீ ஆடு, போய் விளையாடு, உடம்பு வேத்து போகணும், பரவாயில்ல, கிரவுண்ட யூஸ் பண்ணணும். நான் இன்னும் கூட பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரியிலயும் சொல்றேன், உங்கள் நூலகங்களை பயன்படுத்தாமல் போனாலும் சரி, நீங்கள் விளையாட்டு மைதானங்களை பயன்படுத்தாமல் போனால் எதிர்காலத்தில் வீணாகி விடுவீர்கள். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? என் எதிர்கால இந்தியர்கள் அறிவாளியாக இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லை, நோயாளிகளாக இருந்தால் மிகப்பெரிய கஷ்டம், நோயாளிகளாக இருக்கக்கூடாது. சோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணு, கிரவுண்ட்ல விளையாடு, நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணு, நிறைய பேச்சு போட்டிக்கு போ, பாட்டு போட்டிக்கு போ, என்ன முடியுமோ எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணு, உன்னை வளர்த்துக்கோ. ஏன்னா ஒரு திறமை இல்லை, ஏதாவது ஒரு திறமை கிளிக் ஆகலாம், முதல்ல ஒருத்தர் அவமானப்படலாம், பிறக்கும் போதே எல்லாரும் அறிவாளியா பிறக்கிறானா இல்லையே? ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு சம்பவம் நான் படிச்சது, அவருக்கு அமெரிக்கால ஒரு சோதனை சாலை ஏற்படுத்தி கொடுக்குறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு இன்னும் ஒரு வசதி வேணும்னார். என்ன? பெரிய குப்பை கூட வேணும்னார், வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, பெரிய குப்பை கூட வேணும்னார். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், இவ்வளவு பெரிய லேப் கொடுத்துருக்குறோம், நீங்க என்ன குப்பை கூட பெருசா கேட்கறீங்களே? அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள்,
என் தவறுகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை கூடை தேவை. என் தவறுகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை கூடை தேவை. நிறைய தவறு செய்து விட்டுதான் ஒரு உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடியும். Sorry to say this, நம்ம இந்தியன் மனோபாவம் என்ன தெரியுமா? தோத்துட்டா அது அவமானம் நினைக்கிறாங்க. தயவு செய்து அந்த எண்ணத்துக்கு குப்பையில போடுங்க. தோத்துட்டா அது பெரிய அவமானமே கிடையாது. ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா, இந்த விஜய் சூப்பர் சிங்கர் நான் பாக்குறேன், அதுல அந்த எட்டு பேர் தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரை உள்ள விட்டு எட்டு பேர் ஆறு பேர் வெளியே தள்ளுவான். தள்ள உடனே அந்த பிள்ளைங்க புழிஞ்சு 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 அழுவோம். இதை விட அவங்க அம்மா பெத்தவங்க அப்பா அவங்களும் சேர்ந்து சேர்ந்து அழுவான். இதை விட வெக்கம் கட்ட காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. தோற்று போவது என்பது அவமானப்பட வேண்டிய விஷயமே அல்ல. இந்த உலகத்துல எல்லாருமே முதல்ல ஜெயிச்சிட முடியுமா? நீ தோற்றாயா வெற்றி பெற்றாயா என்பதை பற்றி கவலை இல்லை. பங்கேற்று உன் திறமையை வளர்த்து கொண்டாயா என்பதுதான் முக்கியமே ஒழிய தோல்வியை பத்தி ஏன் கவலை பண்ணணும்? எப்பவுமே அந்த ரிசல்ட் ஓரியன்ட் திங்கிங் இருக்கு பாருங்க, அது லைஃபுக்கு ரொம்ப பெரிய ஒத்து வராது. ஸோ விளையாட்டுல கலந்துக்கங்க, பாடுபடுங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். உங்க அப்பா அம்மா அவங்களுடைய தியாகங்களை மறந்துடாது, நம்முடைய பெத்தவங்களுடைய தியாகங்களை மறந்துடாது. நான் உலகம் முழுக்க சுத்தினாள், பல நாடு போயிருக்கிறேன், பல நாடுகள்ல பேசியிருக்கேன், பல நாடுகள் நான் பறந்திருக்கிறேன். நான் அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? எனக்கு பள்ளிக்கூடத்தில் தமிழ் நடத்திய என் தமிழ் ஆசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதன் என்கிற தமிழ் ஆசிரியரை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அன்னைக்கு வகுப்புல அந்த ஆள் வகுப்புல கவிதையை நடத்தும் போது ஏற்பட்ட ஆர்வம் தான் தமிழ் மேல எனக்கு ஒரு ஆர்வத்துக்கே காரணம். சார் ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ் வளர்க்கணும், தமிழ் வளர்க்கணும்னா நீங்க வேற எப்படி வளர்க்க முடியாது. தமிழ் ஆசிரியர்கள் சுவாரஸ்யமா கிளாஸ் நடத்தினா கண்டிப்பா அந்த நாட்டுல தமிழ் வளரும். அதான் அவனுடைய பேஸ் சீக்ரெட், அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. மொழி, மொழி ஆசிரியர்கள் மொழியை நல்லா நடத்தும் போது வரக்கூடிய ஆர்வம் இருக்கு பாருங்க, அது தரக்கூடிய வெற்றி தனி. அதை அப்படியே விடுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே எல்லா வசதியான குடும்பத்திலேருந்து பிறந்துட முடியாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கும். உலகத்துல இருக்கிற மற்ற பெற்றோர்களுக்கும் இந்திய பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? 15 வயசு ஆயிட்டா அமெரிக்கால அப்பா அம்மா பிள்ளைக்கு சோறு போட மாட்டாங்க. ஐரோப்பால 15 வயசு ஆயிட்டா பையனுக்கு அப்பா அம்மா சோறு போட மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும், பார்ட் டைம் ஜாபுக்கு போய்கிட்டே படிக்க போகணும். அவங்களை வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க தனியாக போய் வெளியில் வாழ போகணும். இந்தியாவில் அப்படியா? நான் பெருமைக்காக சொல்லலை, 15 வயசுக்கு அப்புறம் தானே சம்பாரிச்சு தானே படிக்கணும். அப்பாவும் பையனும் ஹோட்டலில் சாப்பிட போனா அப்பா தனியாக பில்லு கொடுப்பாரு, பையன் தனியாக பில்லு கொடுப்பான். அவங்க நாட்டோட அமைப்பு முறை அப்படி. இந்தியாவில் அப்படியா? ஐயா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் பையனை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கிற காடு கழனி நிலம் எல்லாத்தையும் விற்று தாலி உட்பட அந்த பொம்பளை வித்து படிக்க வச்சு பிள்ளைய மேல கொண்டு வந்த அப்பா அம்மா இந்தியாவில் இருக்கிற மாதிரி வேற எந்த ஊர்லயா நம்ம பார்க்க முடியுமா? வாழ்க்கை முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழணும், பிள்ளைகளுக்காகவே வாழணும், பிள்ளைகளுக்காகவே வாழணும்னு வாழற ஒரு ஒரு அன்பு இருக்கு பாருங்க. இந்த தாய் தகப்பன் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. நமக்கு அவங்களுடைய அருமை தெரியாது. சோ அவங்களுடைய அருமையை கொஞ்சம் மதிச்சு நீங்க வாழணும் அப்படிங்கறது என்னுடைய விண்ணப்பம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க செனட்ல பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அவர் அவமானப்படுத்தினார். மிஸ்டர் லிங்கன், உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உன்ன மறந்துட்டீங்க. உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் கால்ல இருக்கு. என்ன, நீ இன்னைக்கு ஜனாதிபதி ஆயிட்டடா, உங்க அப்பா செருப்பு தைக்கிறவன் அவமானப்படுத்துறாரு. உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் கால்ல இருக்கு. வேற யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்ல வெக்கப்படுவான் சார். லிங்கன் பெருமையா சொன்னார், எதிர்கட்சி நண்பருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், என் தகப்பனார் இறந்து 20 வருடங்கள் ஆகிவிட்டன. 20 வருடங்கள் ஆன பிறகும் கிழியாத ஒரு செருப்பை அவர் தைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், 20 வருடங்கள் ஆன பிறகும் கிழியாத ஒரு செருப்பை தைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் என் தகப்பனை எவ்வளவு நேர்த்தியான தொழிலாளி என்று தெரிகிறதா? இது முக்கியமில்லை. அடுத்த வார்த்தை சொன்னார் லிங்கன், நண்பருக்கு இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், இப்போது அந்த செருப்பு கிழிந்து போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னிடத்தில் கொண்டு வந்து தாருங்கள். காரணம், எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். இதுதான் நம்முடைய மனோபாவமா இருக்கணும். நீங்க என் பிள்ளைகள் மாதிரின்னு சொன்னேன், எத்தனை பேர் வீட்டுல குடிச்ச காப்பி டம்ளர் கழுவிருப்போம்? யோசிச்சு பாருங்க. அம்மா கொண்டாந்து காப்பி கொடுக்கணும், நம்ம விக்டோரியா மகாராணி மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அந்த காப்பியை குடிப்போம். அப்படியே அந்த டம்ளர் இந்தாண்ட வைப்போம், அதை அம்மா தான் எடுத்துட்டு போய் கழுவணும். ஏன் அந்த அம்மா அந்த டம்ளரை கொண்டு போய் கழுவுறதுக்கு பதிலா நாம அந்த தாய்க்கு ஒரு அரை நிமிஷம் அந்த உதவியை பண்ணிருந்தோம்னா நம்ம அம்மா ஆயுஸ் இன்னும் ஒரு அரை நாள் கூடாதா? நம்ம அம்மாவுடைய ஆயுஸ் இன்னும் ஒரு அரை நாள் கூடாதா? நம்முடைய தாய் தகப்பனுடைய சிரமங்களை குறைக்கணுங்கிற எண்ணம் பிள்ளைகளுடைய மனதில் ஆழமா பதிய வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுதல். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது 2 யூனிஃபார்ம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அயன் பண்றதுக்கு காசு கிடையாது, அயன் பண்ணி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. நல்ல ஸ்டிஃபா அயன் பண்ணி கஞ்சி போட்டு அயன் பண்ணி போடணும்னு, அதுக்கு வழி கிடையாது. அந்த துவைச்சு அந்த டிராயரை மடிச்சு தலகாணிக்கு கீழே வச்சுட்டு படுத்துட்டு அது ஒரு அயன் பண்ண மாதிரி ஒரு இம்ப்ரெஷனோட மறுநாள் நாங்க ஸ்கூலுக்கு போனோம். அவ்வளவு வறுமையில எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்களை படிக்க வச்சாங்க.
ஒரே ஒரு நன்றி. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது ஒரு பொற்காலம், இந்த பொற்காலத்தை பயன்படுத்துங்க. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் நான் தலைமணங்குறேன், ஆனா உங்க அறிவும் திறமையும் உங்களுக்கு பயன்பட்டுதா, உங்க குடும்பத்துக்கு பயன்பட்டுதா, உங்க நாட்டுக்கு பயன்பட்டுதாங்கிற மூணு கேள்வியை கேட்டு பாருங்க. உங்களுக்கும் பயன்படணும், உங்க அப்பா அம்மாவுக்கு பயன்படணும், இந்த நாட்டுக்கும் உங்க திறமை பயன்படணும், அதான் உண்மையான வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், நல்லபடியாக வாழுங்கள்.